அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல். இன்னைக்கு நாம ஒரு ஸ்பெஷலான டிஷ் செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சுத்தி மழை பெஞ்சின்னு இருக்கு. மழை எப்படி இருக்கு? சென்னையை சுத்தி பயங்கரமா தண்ணியா இருக்கு. எல்லாரும் சேஃபா இருங்க. இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் இது மாதிரி ஒரு ஸ்பெஷலான மட்டன் மிளகு குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கிராமத்துலலாம் இது மாதிரி மழை காலங்களில் மிளகு, ஜீரகம், இஞ்சி இல்லைன்னா சுக்கு வச்சு அரைச்சி ஒரு கண்ணங்கரையல்னு ஒரு குழம்பு வச்சு கொடுப்பாங்க. அது வந்து நம்ம சாதாரணமாக வைக்கிற கறி குழம்பு மாதிரி இருக்காது, திக்காலாம் கிரேவி மாதிரி இருக்காது. இது வந்து கொஞ்சம் தண்ணியாக சூப்பு மாதிரி இருக்கும். சுட சுட சாப்பாடில் இந்த குழம்பை சுட சுட ஊற்றிக்கின்னு இந்த கறியோடு எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த எவ்வளோ சாப்பிட்றோன்னு நம்மளுக்கே தெரியாது. டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த மிளகு காரம் மட்டும், மிளகு சுக்கு காரம் மட்டும் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இதே மாதிரி மட்டன் இல்லாமல் நாட்டுக்கோழியில் கூட இது மாதிரி ஒரு குழம்பு செஞ்சு கொடுப்பாங்க. இது வந்து குழந்தைங்க, பெரியவங்க, பெண்கள், இந்த கர்ப்பிணி பெண்கள், குழந்தை பெற்றுக்கினவங்கெல்லாம் ரொம்ப கண்டிப்பாக இதை சாப்பிடணும். அது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த சிறப்பான மட்டன் மிளகு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நாம் ஒரு அரை கிலோ மட்டன் வாங்கி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பில் சட்டியை வச்சு தண்ணி ஊற்றி அரை கிலோ மட்டனை போட்டு, நான் இதுக்காக ஒரு சின்னதாக ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் தனியா, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா இடித்து அதை இதில் சேர்த்துக்க போகிறோம். கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரம் வச்சிங்க கண்டிப்பாக நல்லா வேக வைக்கணும் மட்டனை. ஸோ ஒரு மணி நேரம் ஆகும் இந்த மட்டன் வேகத்துக்கு. இது வேகிற நேரத்தில் நம்ம ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி அரைச்சி பச்சையாகவே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி ரெண்டு பெரிய தக்காளி, அதையும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, பாருங்கள் மட்டன் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நாம் இந்த மட்டனை இறக்கிடுவோம். இந்த மிளகு குழம்பு வைக்கிறதுக்கு நாம் ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக வாணலியை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் தனியா அதை லேசாக முதல்ல வறுத்துக்கணும். இது ஓரளவுக்கு வறுபட்டது உடனே ரெண்டு ஸ்பூன் மிளகு அதையும் போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா வறுக்கணும். மிளகு தனியா ஓரளவுக்கு வறுபட்டது பிறகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா ஓரளவுக்கு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் ஒரு ஆறுலேருந்து எட்டு நீட்டு மிளகாய், சப்போஸ் நீங்கள் குண்டு மிளகாய் போடுறதா இருந்தால் ஒரு பத்து மிளகாய் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா ஒரு வாசனை வரும், மசாலா வாசனை. அந்த வாசனை வந்ததை உடனே ஓரளவுக்கு கோல்டன் கலர் ஆகிடும். இதை இறக்கிட்டு உடனே வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். சூட்டோட வாணலியில் வைக்கக்கூடாது. ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணி தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு சட்டி அடுப்பில் வச்சுட்டு மூணுலேருந்து நாலு கரண்டி செக்கில் எண்ணெய், கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மசாலா சாமான், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, விரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் போட்டு அதை லேசாக வறுத்துக்குங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச வெங்காய விழுதை இதில் போட்டு நல்லா வதக்கணும். கூடவே கொஞ்சம் ஒரு அரை கைப்பிடி கருவேப்பில இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வறுபட்ட உடனே ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். ஆரம்பத்திலே சேர்த்தோம்னா இந்த குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வரும். இப்போ வெங்காயம் மிளகாத்தூள் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கணும். நம்ம ஆல்ரெடி கறி வேக வைக்கும் போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம்.
ஸோ ஆக மொத்தம் இந்த குழம்புக்கு 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ எல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் இதில் சேர்த்துட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக அருமையாக பிரமாதமாக வரும். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரை கைப்பிடி புதினா, அரை கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கலாம். இப்போ பாருங்க எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், அது குழம்போட அந்த தண்ணியோட இதில் நம்ம சேர்த்துக்கணும். இது கூட நம்ம சுடு தனியாக இருந்தால் ரொம்ப நல்லது. நம்மளுக்கு 1 சொம்பு இல்லைன்னா 1.5 சொம்பு, அதாவது 1.25 லிட்டர் தண்ணி, 1 லிட்டர் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு வந்து நல்லா தண்ணியாக தலை தலை தலைன்னு இருக்கும். தண்ணி சேர்த்துக்கின்னு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை சேர்த்துக்கங்க. அப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கங்க. நல்லா கிளறி விடுங்க. கிளறிட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். எந்த அளவுக்கு கொதிக்கணும்னா இந்த குழம்பு கொதித்து இந்த குழம்புல இருக்கிற எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள் கோல்டன் கலர் சிவப்பு கலர் இந்த குழம்பு ப்ரௌன் கலரில் வந்துச்சு. இந்த சமயத்தில் நம்ம 5 பச்சை மிளகாய் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் காரம் இதில் இறங்காது, பட் பச்சை மிளகாயோட வாசனை டிஃப்ரெண்ட்டாக செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு நல்லா கொதிக்குது. நடுவில் நடுவில் 1 தடவை கிளறி விட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துச்சா, சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் பொடியாக நறுக்கினேன் கொத்தமல்லியை மேலே தூவிட்டு நம்ம இறக்கணும் அப்படின்னா இந்த அற்புதமான மட்டன் மிளகு குழம்பு ரெடி. கடைசியாக நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்துங்க, உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. முக்கியமாக இந்த மழை காலத்தில் எல்லாரும் இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நமக்கு எந்த விதமான உடல் கோளாறுகளும் வராது. எல்லாருமே சாப்பிடலாம். சுட சுட சாதத்தில் போட்டு அப்படி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இந்த குழம்பு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கான் வரும் அதையும் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பை பை.